இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒருத்தர் ஒரு சுவாமிஜிட்ட போகிறேன். சுவாமி சுவாமி என்னப்பா சொல், எனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள், நான் எதை பண்ணினாலும் எதிர்த்து எல்லா காரியமும் வந்துட்டுருக்கு சாமி, நான் என்ன பண்ணுறதுனே தெரில. சுவாமி சொன்னார், சரி நீ இப்போது எங்கேருந்து வர? நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், உங்கள்கிட்ட கேட்டுன்னு தான் போகணும்னு சொல்கிறேன். சரி வா என் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆசிரமத்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த கடற்கரைக்கு போகிறேன். கடற்கரைக்கு போய் அங்கே இருக்க ஒரு போட் இவரை கூப்பிட்டு வாப்பா ஏறி உட்காரு, எங்களை ஒரு ரவுண்டு கூட்டின்னு போகிறியா, சரி வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஏறேன். ரெண்டு பேர் ஏறும் பொழுது பார்த்துட்டேன்னா அந்த கடலில் அப்படி அழகாக இப்படி இப்படி போயின்னு இருக்கு. அப்போ அவரை கேட்டார், ஏப்பா இந்த போட் எங்கே போகிறது தெரியுமா, உனக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டார். சாமி எனக்கு ஒன்றும் தெரியல, அப்படி மேலே போய் கீழே வரும், மேலே போய் கீழே வரும், இதுதான் தெரியுது. நல்ல ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோ, நீ இந்த கடந்து போகும்போது எதிர்த்தாப்பில் அலைகள் வருது, அந்த அலையை எதிர்த்துட்டு இந்த போட்டு அழகாக இவர் ஓட்டுறார். ரெண்டாவது பார்த்துட்டுனா அந்த அலை வரும்போது மேலே ஏறுறோம் கீழே போகிறோம், இந்த மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையும், எதிர்த்து நிறையா விஷயங்கள் வரும், அதை தாண்டி நம்ம போகணும். அப்படி போகும்போது அப்ஸ் அண்ட் டவுன், அப்ஸ் அண்ட் டவுன் நிச்சயமாக மனிதர் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ரெண்டு, மூணாவது இந்த கடலுக்கு கீழே பார்த்துட்டேன்னா மண் இருக்குது, அதாவது தரை இருக்குது, அந்த தரையை தாண்டி கடந்து தான் போகிறேன். இதற்கு கீழே எத்தனையோ கடலுக்குள் இருக்கக்கூடிய செடிகள், அதாவது அந்த செடிகள் இருக்கும், பொருட்கள் இருக்கும், சங்கு இருக்கும், அதேமாதிரி மீன்கள் இருக்கும், அதற்கு மேலாக தாண்டி போகிற வாழ்க்கையில் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தாண்டித்தான் செல்லாகணும். அப்படி சென்றால்தான் நிச்சயமாக உனக்கு பயனுள்ளதாக அமையும். இப்போ ஏற்பட்ட இந்த கஷ்டங்களை தாண்டி போனதான் வர்றதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். ரொம்ப ப்ராக்டிக்கலான ஸ்டடி அவர் கேட்கும்பொழுது இந்த சுவாமிஜிட்ட அப்படியே நமஸ்காரம் பண்ணாராம். எனக்கு தெரிஞ்சிடுது சாமி, வாழ்க்கைனா இது அத்தனை இருக்கும் தான், சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம டென்ஷன் ஆகப்படாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாராம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தடைகள், பிரச்சனைகள் நிறைய எதிர்த்திருப்பா, சில பேர் உங்களை பற்றி பின்னாடி பேசுவா, சில பேர் உங்கள் கூடவே இருந்து குழிப்பறிப்பா, எல்லாமே இருக்கும். அத்தனையும் தாண்டி நம்ம மனசை திடகாத்திரமாக வச்சா நிச்சயம் உங்கள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கும்.